வெல்கம் பேக். இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் டிஷ், நார்த் இந்தியன் டிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள் மாலதி மேம், இதெல்லாம் மிஸ்ஸப் பிளாஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு குக்கர் எடுத்து தாங்களேன். குக்கரை வந்துட்டு கொஞ்சோண்டே வந்து எனக்கு நைஃப் இருக்கா? நைஃப் இருக்கு. ஓகே, குட். கொஞ்சம் ஆனியன் வந்து பீல் பண்ணிட்டு, ஓகே, கிரேவி பேஸ் கிரேவி கொஞ்சோண்டு ரெடி பண்ணலாம். ஓகே, இந்த டொமேட்டோ வந்துட்டு குக்கர் தொடங்க. க்ளீன்டாக இருக்கா? முதல்ல தக்காளி தான் கட் பண்ணணுமா? ஆமாம், எல்லாமே சேர்த்து தான் பாயில் பண்ண போகிறோம். பாப்பி சீட்ஸ் இருக்கா? பாப்பி சீட்ஸ் இருக்கு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. லைட்டாக ஒரு கொதி வந்தவுடனே அதை வந்துட்டு மஞ்சள்தூள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு எண்ணெய் கொஞ்சம் உண்டு, இதை கொஞ்சம் அப்படியே மூடி போடுங்க. மூடி போட்டு விசில் போடுங்க. இது வந்துட்டு ஒரு 2-3 விசில் வரணும், அதுக்குள்ளே இந்த காய்கறியெலாம் கட் பண்ணிக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஆற வச்சு இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து அதுக்குள்ளே பன்னீர்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ஓ, ஓகே. பன்னீர் அப்படியே கட் பண்ணிடலாமா? பன்னீர் வந்துட்டு அப்படியே கட் பண்ணலாம். முதல்ல இதை வந்துட்டு ஒரு வாஷ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஏன்னா பேக்கடு இதுன்றதுனால. ஆமாம், இந்த பன்னீர் வந்துட்டு ரெடியாகவே உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? ஃப்ரோசனில் ஃப்ரோசன். அதை வந்து நம்ம மறுபடியும் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, ஆஃப் பண்ணிவிட்டு அதை எசன்ஸ் எடுத்து கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஸ்டீம் வெளியே போனதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் வந்துட்டு மாற்றி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு ஏதாவது சுலபமாக வழி இருக்குதா? பூண்டு வந்துட்டு நீங்கள் இந்த நான் இப்போ கையால் அப்படி நசுக்கி பண்ணுற பார்த்தீங்களா, அது சில பேருக்கு அதை அந்த 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 டம்ப்ளிங்ஸ்லேருந்து எடுத்துக்கிறது சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பேகு கிளாத் பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளாத் பேக்கில் வந்துட்டு அந்த பூண்டை போட்டு தலை அந்த பேக்கை இறுக்கி பிடிச்சிட்டு ஜஸ்ட் தரையில் தட்டினீங்கனாலே அந்த பூண்டு போல போலன்னு வந்துடும்.
ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு பேஸ்ட்டும் போடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம். பேஸ்ட் இல்லைன்றதுனால நம்ம அந்த சாப் பண்ணி போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் அவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு, ஆமாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதுக்கு வதக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு ரெண்டு தம்பர் பச்சை மிளகாய், ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, ஒரு மூணு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த ஜிஞ்சர் கார்லிக் அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஹெர்பல். பூண்டு உங்களுக்கே தெரியும், பூண்டு வந்து கோல்டாக இருக்கிறவங்க, சளி பிடிச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி இருதய நோயால் பாதிக்கப்பட்டவங்க, ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் இருக்குது பார்த்திங்களா, ரத்த அழுத்தம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த அந்த இது அதுக்கெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய மெடிசின் இந்த கார்லிக். ஜென்ரலாக கார்லிக்கில் வந்துட்டு டர்மரிக் பவுடரு கார்லிக்கும் மிக்ஸ் பண்ணி பாலில் கலந்து கொதிக்க வச்சு காய்ச்சி குடித்தாங்கன்னா அந்த கோல்டு வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். நேச்சுரல் முறையில், இயற்கையான முறையில் இந்த உணவு மூலியமாக அந்த வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசின். அதே மாதிரி ஜிஞ்சர் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட் ஹெர்பலுங்க. ஜிஞ்சர் வந்துட்டு நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் வெரைட்டியில் ஒன்று ஜிஞ்சர். இது வந்துட்டு இதை வந்து கால்சியம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கால்சியத்தில் வந்துட்டு ஊற வச்சு காய வச்சு அதை தான் வந்து சுக்காக எடுப்பாங்க. சுக்கு வருது பார்த்திங்களா, அது அது நீங்கள் டீ போட்டாலும் சரி, மில்க் போட்டாலும் சரி, ஒரு ஆல்மண்ட் மில்க் போட்டாலும் சரி, அந்த சுக்கை இடித்து போட்டு பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும். த்ரோட்டெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க ஒரு மசாலா டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து சாப்பிட்டு பார்ப்பாங்க. மிக்சி இருக்கா பாருங்கள், மிக்சி பிளெண்டர் இருந்தால் நல்லா குக்காயிருச்சு. முந்திரி பருப்புலாம் பாருங்கள், கிஸ்மி, இது பாப்பி சீட், கசகசா, முந்திரி பருப்பு, டொமேட்டோ, ஆனியன், டர்மரிக் பவுடர், ஆயில் போட்டதில் வந்துட்டு தண்ணி திட்டமாக வச்சுருந்தோம், நிறையா இல்லை. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, இதையே வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஆற வேண்டிய அவசியம் இல்லையா? நான் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பவுலில் மாற்றினீங்கன்னா ஆறிடும் கொஞ்சம் நேரத்தில், சரிங்களா? மிக்சி ஜார் கொடுங்க, நல்லா ஆறிடுச்சு.